பிஎம் கூட நீங்க வொர்க் பண்ணும்போது அவருடைய சேஃப்டி செக்யூரிட்டி எவ்வளவு தூரம் வந்துட்டு கண்காணிக்கு என்ன மாதிரி விஷயங்கள் என்ன மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்துறீங்க? எதுவானாலும் நான் வந்து என் உயிரை முதல்ல கொடுப்பேன். அது லிட்டரலா தட்ஸ் ட்ரூத். நான் ரெண்டாவது உங்களுக்கு சொன்னேன், அந்த ட்ரைனிங்ல உங்க ஈகோவை தான் பிரேக் பண்ணுவாங்க. அது ஏன் சப்போஸ் ஒரு சாக்கடையிலே நம்ம விழ வேண்டியதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னிபிஷன் இருக்கும், நான் எப்படி சாக்கடை உள்ள விழுது? பட் நீ உயிரை காப்பாத்தணும்னு நீ சொன்னதுனால அந்த டைம்ல நீ எதுவும் யோசிக்க மாட்டே. சாக்கடை இருந்தாலும் பரவாயில்ல, நீ விழுந்து காப்பாத்துவே இல்ல, நீ எங்கேருந்தோ உனக்கு வருதுன்னு தெரிஞ்சதுன்னா நீ முன்னாடி வந்து பண்ணி வச்சுட்டேனா அதுக்கப்புறம் சுவிச் ஆஃப், அதுக்கப்புறம் உனக்கு வெளியே ஒழுங்க எதுவும் கிடையாது. ஏன்னா அவ்வளோ அட்டன்டிவா நீங்க இருக்கணும். இப்போ ஒரு பூச்செடி இருக்குன்னா நேற்று வரைக்கும் இது இப்படி இருந்தது, இது நாளைக்கு இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம யோசனை வரணும். நேற்று வரைக்கும் இப்படி இருந்ததுன்னா இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கு? அப்போ யாரோ இது நகர்த்திருக்காங்க. எதுக்கு நகர்த்திருப்பாங்கன்ற அந்த அப்சர்வேஷன் பவர் தான் உங்களுக்கு வேணும். அது நீங்க அப்சர்வேஷன் தான் எப்போ எப்படி இருக்க முடியும், நீங்க பிரசன்ட்ல இருந்தா தான். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இது நம்ம ஒரு ஸ்டேஷனரியா ஒரு கிரவுண்ட்ல இருக்கோமே அப்படிதான். டெய்லி இந்த வீட்டில தான் நீ இருக்க, டெய்லி நீ பாக்குறதா தானே உனக்கு நகர்ந்தா உனக்கு தெரியும் இது வீட்டுல. பட் நீ ஒரு வெளிய இடத்துக்கு கூட்டு போறேன்னா அந்த பக்கத்து வீட்டுல எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது. சோ அதனால நீ முன்னாடியே போய் அந்த பக்கத்து வீட அப்சர்வ் பண்ணி வச்சுப்பேன். வராருன்னா பிரதமர் வராருன்னா நீ சீஃப் மினிஸ்டர் வராருன்னா நீ அந்த ஒரு எக்ஸாம்பிள நீ அப்சர்வ் பண்ணி வச்சுப்பேன், இந்த இடத்துல இதுதான் இருக்கணும்னு. நீ அத அங்கதான் இருக்கணும் நீ ரிப்போர்ட் எழுதுவ. அது அன்னைக்கு அங்க இல்லைன்னா அப்போ உனக்கு புரியணும், ஏன் இல்ல நம்ம இங்கதான் இருந்தது. சோ நீ அலோவே பண்ண மாட்டேன் வான்னு. சோ அதுக்குதான் நம்ம முன்னாடி வந்து அவ்வளவு கவனிச்சு வச்சுக்கிறது. எட்டு படினா எட்டு படி, அதுக்கப்புறம் ரைட்ல திரும்பணும், நாலு படினா நாலு படி, அப்புறம் இப்படி வளைஞ்சு போகணும். அப்படிலாம் நீ பண்ணி வச்சுப்பேன். அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ரூட் வச்சிருப்பேன். சப்போஸ் இந்த இதுல வேணுட்டே தானே ஆச்சுன்னா நம்ம இன்னொரு ரூட்ல போவோம். சோ அந்த பிளான் பி எப்போதும் ரெடியா இருக்கும், ரெடியா இருக்கும். அண்ட் ரெண்டாவது அந்த க்ளோஸ் குவார்டர் ஒன்னு, லேயர் டூ, லேயர் த்ரீ, லேயர் போர்னு இருக்கிற மாதிரி லேயர் ஒன் அண்ட் டூ எப்போதுமே அவரோட அந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் தான் இருக்கும். ஒரு குரூப் வந்து சுத்தமா அவரோட அப்படியே ஷேடோவாட்டம் இருக்கும், ஏன்னா எங்கேயாவது விஸ்க் பண்ணி கூட்டிட்டு போனோம்னா. இன்னொரு குரூப் இப்ப நம்மள மாதிரி அங்க இருந்தோம்னா இப்ப நம்ம கிரௌட கண்ட்ரோல் பண்ணோம்ல. தேர்ட் லெவல்ல தான் உங்களுக்கு அந்த மிலிட்டரி இருக்கும், அப்புறம் அந்த ஸ்டேட் போலீஸ் எல்லாம் ஃபோர்த் லெவல்ல தான் இருக்கும். ஏன்னா ஸ்டேட் போலீஸை யூஸ்வலா நம்ம முன்ன கொண்டாட மாட்டோம், ஏன்னா அந்த ஸ்டேட்லயே இருக்கிறவங்க உங்களால லோக்கல் ப்ரோட்டோகால்ல அமைங்கிருப்பாங்க, பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இருக்கலாம் சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் லாஸ்ட்ல தான் எந்த ஸ்டேட்டுக்கு போறோம். சோ அதனால நம்ம ஒரு இவ்வளவு பெரிய லெவல்ல ஹையஸ்ட் லெவல்ல இருக்கவங்க ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா அது பக்கத்துல என்ன இருக்கு, எயிட்டாப்ல என்ன இருக்கு, அந்த ஹைட்ல என்ன இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஸ்னைப்பர் ஷாட் எல்லாம் அங்கேருந்து அடிப்பா, மேல இருந்து பதினெட்டாவது மாடியில இருந்து அடிக்கலாம், அப்படி வருமா, அங்க நம்ம போஸ்ட் பண்ணணுமா, இவ்வளவு தூரத்துக்கு நம்ம யோசிக்கணும். தண்ணி எங்கேருந்து வரும், என்ன சாப்பிடணும், யாரு குக் பண்ணுவா, எங்க இருக்கும், எதுல இருந்து வரும், சோ எல்லாங்க நீங்க சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கணும். ஃபுட் வந்து வைக்கும் போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணும் மேம்? இப்ப நீங்க கூட தானே இருப்பீங்க, இப்ப அவருக்கு அங்கதான் நம்ம ஆல்ரெடி வி ஹேவ் டேக்கன் சார்ஜ். நோ சப்போஸ் இந்த வீட்டுக்கு அவர் வராருன்னா நான் ஒரு வாட்டி முன்னாடியே வந்து பாத்துட்டு போயிருவேன். அதுக்கப்புறம் நாங்க ஆல்ரெடி வி ஆர் இன் கண்ட்ரோல்ல, ஒரு இலை அசைய முடியாது இல்ல இந்த ரூம்ல. சோ எங்க தப்பு நடக்கும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. இங்க மட்டும் இல்ல, வீடு கீழே படியில வருவாரோ, லிப்ட்ல வராரோ, இந்த தெருக்கோடியில வராரோ, எவ்ரி திங் இஸ் அண்டர் கண்ட்ரோல் அண்ட் சர்வைலன்ஸ். உங்களுக்கு தெரியவே தெரியாது யார் பாக்குறாங்க. நான் சொல்றேன் என்ன சர்வைலன்ஸ்ல வைப்பாங்கல்ல. இப்ப நரசிம்மராவ் அவங்க கூட இருந்திருக்கீங்க, வேற யார் யார் கூட? அதே டைம் நம்ம சந்திரசேகர், பிபி சிங் ஆல்ரெடி இருந்ததுனால அவங்களோட டியூட்டி பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் சடனா அப்படி ஆயி போச்சு கண்ட்ரில. எவ்ரி த்ரீ மந்த்ஸ் வந்ததுனால குஜராத்தோட இருந்தேன், மிஸ்டர் தேவகோடாவோட இருந்தேன். அப்பா ஃபர்ஸ்ட் டைம் தேவர் பிரைம் மினிஸ்டர்ஸ் வித் ஸ்பௌஸ். அது அதனால நேச்சுரலி ஒரு, ஏன்னா நான் ஐ வாஸ் தி ஒன்லி ஆபீசர், அதனால இட் வாஸ் அ நேச்சுரல் டிசிஷன் அவங்களுக்கு டு புட் மீ வித் தி ஸ்பௌஸ். ஸோ அதனால மிஸ்ஸஸ் குஜராத்தோட போனேன், அவங்க ஆப்பிரிக்காலாம் போறச்சு, ஐ ஹேட் டு பி வித் ஹார். அதே மாதிரி மிஸ்ஸஸ் தேவகோடாவோட இருக்கிறச்சு ஜி5 சம்மிட்லாம் போனாங்க, ஸோ அவங்களோட நான் போக வேண்டியது. ஸோ அதே மாதிரி